இந்த போட்டோ இல்லாம உங்ககிட்ட நீங்க இப்படி பண்ணிருந்தீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? மறுத்திருப்பீங்களா? உண்மையை சொல்லிருப்பீங்க? உண்மையை சொல்லிருக்க மாட்டீங்க. சொல்லிருப்பேன். நிச்சயம் சொல்லிருப்பீங்களா? பொண்ணு 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 தெரியுமில்ல நினைப்பீங்களா? கோவை மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வந்து தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் வந்து உண்மை கண்டறியும் நிபுணர்கள் குழு கொண்ட அவர்கள் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த விசாரணையில் வந்து பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. மாணவியிடத்தில் விசாரணை பண்ணதில் வந்து எனக்கும் பேராசிரியருக்கும் ஆசிரியர் மாணவி அப்படிங்கிற உறவு தவிர வேறு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய குறுஞ்செய்திகள் வந்து அது நான் அனுப்பவே இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது வேறு யாரோ அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புகார் குறித்து மாணவி கூட டைரெக்டாகவே கொடுக்கல, ஆனால் வந்து மாணவியுடைய நண்பர் ஒருத்தர் தான் இந்த புகாரை கொடுத்துருக்கிறார். இதை தொடர்ந்து அந்த கல்லூரியில் வந்து ஒரு முதல்வர் பொறுப்பிற்கு இந்த பேராசிரியர் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஒருவர் இருவருமே வந்து போட்டியிடுவதாக தெரிகிறது. அதனால் வந்து இந்த பேராசிரியர் மீது தவறான ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவ மாணவிகளை தூண்டிவிட்டு தற்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் ஈடுபட்டதாக உண்மை கண்டறியும் நிபுணர் குழு தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய பொறுப்பு முதல்வர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் என்றும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பேராசிரியர் மீண்டும் பணிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று தமிழகம் எங்கும் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் நிர்வாக தரப்பில் வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறது அனைவருடைய கருத்தாகவும் உள்ளது. இந்தியா கேட் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜோசப்.